ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது வசந்த நவராத்திரி எனும் சைத்திர நவராத்திரி நடந்து கொண்டிருக்கிறது. இது ராம நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த தினத்தில் நாம் ஸ்ரீ ஆதிசங்கர் இயற்றிய சக்தி வாய்ந்த ஸ்ரீ திரிபுர சுந்தரி அஷ்டகம் பாராயணம் செய்யலாம். இது சக்தி வழிபாட்டின் முழு தத்துவத்தையும் உரைக்கும் ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம். அனைவரும் அடிக்கடி கேட்டும் பாடியும் அனுபவித்த ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் தியான ஸ்லோகங்களில் கடைசி பகுதியில் உள்ள சகுங்கும விலேபனா என்ற ஸ்லோகமும் இந்த திரிபுர சுந்தரி அஷ்டகத்தின் ஸ்லோகமே. திரிபுரை முப்புரை திரிபுர சுந்தரி என்ற தேவியின் வடிவம் பெரும்பாலும் அருண நிற வடிவான ஸ்ரீ லலிதாம்பிகையை வர்ணிக்கும் நாமாவாகும். இவள் ஸ்ரீ வித்யாவின் முதன்மை தெய்வம். தேவி பராசக்தியின் ஸ்ரீ பார்வதி அன்னையின் பல பெயர்களில் மிக முக்கியமான ஒன்று திரிபுர சுந்தரி. இதன் பொருள் மூ உலகங்களிலும் மிகவும் அழகான ஸ்வரூபம் உடையவள் என்பது பொருள். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூன்று ரூபங்களையும் தன்னுள் கொண்டுள்ளதால் திரிபுரா என்று அழைக்கப்படுகிறார் சிவபெருமான். அவரது பத்னி என்பதால் இவள் திரிபுர சுந்தரி என்று அழைக்கப்படுகிறாள். மேலும் மந்திரம் யந்திரம் ரூபம் அனைத்தும் அவளின் மூன்று அங்கங்களாக புறங்களாக ஆனதால் திரிபுரா என்று அழைக்கப்படுகிறாள். புறம் என்றால் தேகம், அங்கம் என்று பொருள். சச்சித் ஆனந்தம் என்ற முப்புறங்களில் இருக்கும் திரிபுர சுந்தரியே இவ்வுலகில் உள்ள எல்லா ஜீவன்களிலும் அன்னம் பிராணம் மனம் என்ற முப்புறங்களிலும் குடிகொண்டு கருணை புரிகிறாள். இந்த சச்சிதானந்த ஸ்வரூபிணியை நம்முடைய மூன்று அங்கங்களிலும் ஸ்தூல சூக்ஷ்ம காரணமாக குடிபுகுந்து அருள்பாலிக்கவே நாம் ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரி தியானிக்கிறோம். ஸ்ரீ மீனாட்சி திரிபுர சுந்தரியை போற்றி புகழ்வது போலவும் திகழ்கிறது இந்த அஷ்டகம். வேதங்களில் பிரமாணமாக விவரிக்கப்படும் பிரம்மமும் சாப்தத்தில் வழிபடப்படும் பராசக்தியும் வெவ்வேறல்ல. ஒரே வஸ்துவின் இரண்டு உருவங்களே, பரிணாமங்களே. ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய திரிபுர சுந்தரி அஷ்டகத்தில் கடைசி ஸ்லோகத்தில் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டனாகியான ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியை அன்னை ராஜராஜேஸ்வரி மகாலட்சுமி கலைவாணி புடைசூழ அமர்ந்திருப்பவளாக போற்றி சொல்லப்படுகிறாள். ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாத சௌந்தரிய லஹரியிலும் திரிபுர சுந்தரி ஸ்தோத்திரத்திலும் நமக்கு காட்டும் அம்பிகை பரமசிவனிலிருந்து வேறுபடாத பிரிக்கப்படாத ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரி. அவளை போற்றி சொல்லப்படும் இந்த அஷ்டகம் பல நன்மைகளை தரவல்லது. இதை தொடர்ந்து பாராயணம் செய்வதால் விரும்பிய விருப்பம் நிறைவேறும். அதே போல் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் எல்லாம் அழிக்கப்படும், நேர்மறை ஆற்றல் நுழைய தொடங்கும். இந்த திரிபுர சுந்தரி அஷ்டகம் பாராயணம் செய்வதால் மனித வாழ்வின் அனைத்து விதமான தடைகள் எல்லாம் நீங்கும், நோய்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். அதை இந்த நன்னாளில் பாராயணம் செய்வோம். அகில உலக நாயகியாம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியை தீயனுள் சூடு போல் பிரம்மத்திலிருந்து வேறுபடாத அகிலாண்ட கோடி நாயகியை வழிபட்டு பிறவி பயணம் முக்தியை அடைவோமாக. நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ திரிபுர சுந்தரி அஷ்டகம். கதம்பவனச்சாரிணி முனி கதம்ப காதம்பினி நிதம்பஜித பூதராம் சுரணி தம்பினி சேவிதாம் நவாம்புருகலோச்சனாம் அபினவாம்புதஷ்யாமலாம் த்ரிலோச்சன குடும்பினி திரிபுர சுந்தரீமாஸ்ரயீ கதம்பவனவாசினீம் கனகவல்லகீதாரிணீம் மகார்கமணிஹாரிணீம் மகசமுல்ல சத்வாருணீம் தயாவிபவகாரிணீம் விஷதலோச்சனீம் சாரிணீம் த்ரிலோச்சன குடும்பினீம் திரிபுர சுந்தரீம் ஆஶ்ரயீம் கதம்பவனசாலயா குசபரோல்ல சன்மாலயா குசோபமித சைலயா குருக்ருபால சத்வேலயா மதாருண கபோலயா மதுர கீத வாசாலயா கயாபி கணலீலயா கவசிதாவயம் லீலயா கதம்பவன மத்யகாம் கனகமண்டலோபஸ்திதாம் ஷடம்புருகவாசினீம் சதத சித்த சௌதாமினீம் விடம்பித ஜபாருச்சிம் விகச சந்திர சூடாமணிம் த்ரிலோச்சன குடும்பினீம் திரிபுர சுந்தரீமாஸ்ரயீ குசாஞ்சித விபஞ்சிகாம் குட்டில குந்தலாலங்கிருதாம் குசேஷய நிவாசினீம் குட்டில சித்த வித்வேஷினீம் மதாருண விலோச்சனா மனசி ஜாரி சம்மோகினீ மதங்கமுனி கன்யகாம் மதுர பாஷினே மாஸ்ரயே ஸ்மர பிரதம புஷ்பினீம் ருதிர பிந்து நீலாம்பராம் கிரகீத மது பாத்திரிகாம் மதவிகூர்ண நேத்ராஞ்சலாம்
கணஸ்தனபரோன்னதாம் கலிதசூலிகாம் ஷ்யாமலாம் த்ரிலோச்சன குடும்பினீம் த்ரிபுரசுந்தரீம் ஆஶ்ரயே சகுங்கும விலேபனாம் அலகசும்பிகஸ்தூரிகாம் சமந்தஹசிதேக்ஷணாம் சசரசாப பாஷாங்குஷாம் அசேஷஜனமோகினீம் அருணமால்யபூஷாம்பராம் ஜபாகுசுமபாசுராம் ஜபவிதௌ ஸ்மராம்யம்பிகாம் புரந்தர புரந்திரிகாம் சிகுரபந்த சைரந்திரிகாம் பிதாமக பதிவிரதாம் படபடீர சர்ச்சாரதாம் முகுந்தரமணி மணி லசதலங்கிரியாகாரிணீம் பஜாமி புவனாம்பிகாம் சுரவதூட்டிகா சேட்டிகாம் இதி ஸ்ரீமத் சங்கராச்சாரிய விரசிதம் ஸ்ரீ திரிபுர சுந்தரி அஷ்டகம் சமாப்தம். ஸ்ரீ குருப்யோ நம. அடுத்து இப்போது ராம நவராத்திரி நடந்து வருகிறது. இதில் ராமாயணம் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது விசேஷ பலனை தரும். ஸ்ரீ ராம காவியத்தை நித்தமுமே நினைக்க வேண்டும். அதில் ஒரு வார்த்தையாவது நமது வாய் உச்சரிக்க வேண்டும். அதனால் நாம் ஸ்ரீ ராமநவமியை ஒட்டி இந்த நவராத்திரி காலத்தில் முழு ராமாயணத்தையும் பாராயணம் செய்த பலன் தரும் ஸ்ரீ சிரஞ்சீவி ராமாயணம் சொல்லலாம். இதை இயற்றியவர் பற்றி தெரியவில்லை. ராம நாமத்தை ஒரு முறை உச்சரிக்கும் மனிதர் கூட அவர் எப்பேற்பட்ட தீயவனாக இருந்தாலும் அவனது வாழ்வில் நன்மை உண்டாகி அவன் மீண்டும் பிறவா வரம் பெறுகிறான், சந்தேகமில்லாமல் அவன் ஹரி லோகத்தை பெறுகிறான் அப்படின்னு இந்த ஸ்ரோத்தோட பல ஸ்ருதி சொல்றது. நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ சிரஞ்சீவி ராமாயணம். பாயா க்ஷீராப்திஷாயி கமல பவனுத கோசலேந்திரஸ்ய புத்ரோ ராம சௌமித்ரி யுக்த குஷிக சுதகிரா தாட்டக பிராணஹாரி யஜ்ஞம் நிர்வர்த்திய கங்கா சுசரித முதித பாவயம் ஸ்தாமஹல்யாம் சீதா முத்வாஹ்ய ஜித்வா பதிப்ருகுதனயம் பிராப்ய ஹர்ஷாதயோத்யாம் ஸ்ரீராமம் நௌமி கைகேய அபிலஷித வராத் கிண்ணமாலோக்ய தாத்தம் தத்வாசா த்யக்த ராஜ்யம் ஜடிதி வனகதம் மைதிலி லக்ஷ்மணாப்யாம் ஸ்வர்கஸ்தே ராஜ்ஞி சோகாத் கிருதநுதி பரத பிரார்த்தனாத் பாதுகே ஸ்வே தத்வாஸ்மை தன்னிவ்ருத்யா ஸ்திதம் அனுஜயுதம் சேவிதம் சித்ரகூட்டே ஹத்வாரண்யே விராதம் முனிநிகரமுதே பஞ்சவட்யாமுஷித் வைரூப்பியூர்பணியிஷிதரமுகான் ம்சயித்வாதயாமம் மாரீச்சம் மர்தயித்வா தசவதனஹ்ருதாம் தத்ர சீதாமத்ருஷ்ட்வா தக்த்வா க்ருத்தம் கபந்தம் சபரிவணிதயா பூஜிதம் ராமமேடே பம்பாதீரே ஹனுமத் படுதரவசன த்ருஷ்யமூகஞ்ச கத்வா க்ருத்வா சுக்ரீவ சக்யம் நிஷித ஷரவரை சப்த சாலாம்ஷ பித் ஹத்வா சுத்ராம புத்ரம் தினகர ஜனுஷஸ்தஸ்ய ராஜ்யஞ்ச தத்வா தேனானீதை கபீஷைர் விதித சகல பூமண்டலம் ராமமீடே சேதும் பத்வா சமுத்ரே சகல பலயுதம் ராவணம் கும்பகர்ணம் ஹத்வா தத் புத்ர வர்க்கம் ததனுஜமபிஷிச்யாத் அலங்காதிநாதம் சீதாம் லப்த்வா அக்னிசுத்தாம் சகல சுரனுதம் புஷ்பயானாதி ரூடம் சுக்ரீவாத்யைருபேதம் ரகுபதி மணிஷம் பிராப்த ராஜ்யம் நமாமி சகிருதபி யதி ராமேத்யுச்சரன் யஸ்து மர்த்யஹ சகல துரித சங்கை சயுதோ வாபி நூனம் நனிவசதி சமாதுர் கர்ப்பவாசி கதாச்சின் நிவசதி ஹரிலோகே நாஸ்தி சந்தேகலேஷக. இதி ஸ்ரீ சிரஞ்சீவி ராமாயணம் சம்பூர்ணம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.